பல சமய பிரிவுகளின் சங்கமத்துறையாக விளங்கியது காஞ்சிபுரம். பல திறத்தாரும் தேடி வந்த இந்த திருநகரில் சிவத்தை எண்ணி தாம் கசிவதும் அதனால் பிறரின் துயர் நசிவதுமான நலன்கள் நிகழக் காரணமான அருளாளர் ஒருவரும் தங்கியிருந்தார். அவர் சூளை நோய் வடிவில் ஈசன் ஆட்கொள்ள தமக்கை திலகவதியால் வழிநடத்தப் பெற்று சைவத்துக்கு மீண்ட நாவுக்கரசர். இன்றும் அப்பர் சுவாமிகள் மடம் என்று குறிப்பிடப்படும் அங்கே தங்கியிருந்து அரவுகளையே ஆபரணமாக பூண்ட பிரயணி பெருமானை பாடினார். அவரால் பாடப்பட்ட மூர்த்திகளில் ஒருவர் மேற்றளீஸ்வரர், அதாவது மேற்கு தளி ஈஸ்வரர். தளி என்றால் கோவில். ஸ்ரீ ஏகாம்பரநாதர் ஆலயத்துக்கு மேற்கு திசையில் அமைந்த கோவிலில் அருள் பாலிப்பவர் இந்த மேற்றளீஸ்வர பெருமான். இந்த மேற்றளிநாதரின் ஆலய வரலாற்றில் நுட்பமான தத்துவார்த்தம் ஒன்றும் உண்டு. அதன் அடையாளமாக அமைந்திருப்பது ஓதவருகீஸ்வரர் சந்நிதி. அப்படி என்ன சிறப்பு இதற்கு? யத் பாவம் தத் பவதி என்று வழக்கில் சொல்வார்கள். அதாவது எதை நினைக்கிறாயோ அதையே அடைகிறாய் என்பது இதன் பொருள். காக்கும் கடவுளான திருமாலுக்கு சிவசாரூபம் அடைய ஆவல் மிகுந்தது. அவருக்கு ஞான சம்பந்தர் இங்கு வரும்போது உமக்கு சிவசாரூபம் கிட்டும் என்று அருளினார் பெருமான். ஞானப்பால் பருகிய ஆளுடைய பிள்ளையான சம்பந்தர் இங்கு வந்தார். மேற்றளிநாதரை மனம் குளிர பாடினார். அதை கேட்டு திருமாலின் திருமேனியே உருகி இளகி இறுகி லிங்க திருமேனியாக உருக்கொண்டது. ஓத உருகீசர் என்றும் ஓத உருகீஸ்வரர் என்றும் குறிப்பிடப்படுபவர் இவர்தான். எதை நினைக்கிறோமோ அதையே அடைகிறோம் என்பதற்கான நேர் சாட்சி இது. இதில் முக்கியமான விஷயம் ஒன்றுண்டு. நாம் நினைப்பது அறத்தின் பார்ப்பட்டதாக இருக்க வேண்டும். பிறருக்கு துன்பத்தை நினைத்தால் அதுதான் நமக்கும் விளைவாகும் என்கிற சூட்சமமும் இங்கு உணர்த்தப்படுகிறது. இதைவிட கவனிக்க வேண்டிய அம்சம் இருக்கிறது. இந்த தலத்தில் சம்பந்தர் பாடியது கேட்டு திருமாலின் திருமேனி உருகி லிங்க வடிவாயிற்று என்று தலப்புராணம் விவரித்தாலும் தேவாரத்தில் சம்பந்தரின் பாடலேதும் இந்த தலத்துக்கு இல்லை. அப்பர் பெருமானும் சுந்தரரும் பாடிய பதிகங்களே கிடைத்திருக்கின்றன. அழகிய சிறு முகப்பு கோபுரத்துடன் அமைந்த ஆலயம் சுமார் 1.5 ஏக்கர் பரப்பளவில் உயரமான மதிலுடன் கூடிய ஆலயம். பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் 2வது ஆலயம் இதுதான். முதலில் சுதை வடிவங்களை கொண்ட விமான அமைப்புடன் கூடிய தனி மண்டபத்தில் நந்தியை காண்கிறோம். மூலாதார சக்கரத்தில் 3 கனலாக விளங்கும் விநாயகர் என்று தத்துவார்த்தமாக குறிப்பிடும் வேழமுக பெருமானின் தனிச்சந்நிதி. இன்னொரு புறம் கந்தா கடம்பா கதிர்வேலவனே என்று போற்றி துதிக்கப்படும் வேலவனின் சந்நிதி. சனி கிரகத்தின் சஞ்சாரத்தால் ஏற்படும் துன்பங்களை போக்குபவரும் எதிர்ப்பு பகை இவற்றால் வீழாமல் தம் அடியார்களை காப்பவருமான பைரவ மூர்த்தியை தனிச்சந்நிதியில் காண்கிறோம். அடுத்து மனோகாரகன் மாத்ருகாரகன் என்றெல்லாம் ஜோதிடம் குறிப்பிடுகின்ற சந்திரன் காட்சி தருகிறார்.
கோஷ்டத்தில் நர்த்தன கணபதி கோலத்துக்கு மாறாக அமர்ந்த கோல விநாயகராக தரிசனம் அளிக்கிறார். அவரை அடுத்து ஆலமர் செல்வனான தட்சிணாமூர்த்தி, அடுத்து அண்ணாமலையார் அமையும் இடத்தில் பெருமாளை காண்கிறோம். திருமால் தொடர்பு ஏற்பட்டதால் இங்கேயும் இந்த அமைப்பு உள்ளதோ என உணர முடிகிறது. தொடர்ந்து ஜாத வேதசே என தொடங்கும் சூக்தத்தால் போற்றப்படுகின்ற துர்காம்பிகையை தரிசிக்கிறோம். கருவறை முகப்பில் இருபுறமும் சுதையால் ஆன துவாரபாலகர்கள். மூலஸ்தானத்தில் லிங்க திருமேனியராக சிவபிரான். மண்ணினை உண்ட மாயன் தன்னையோர் பாகம் கொண்டார். பண்ணினை பாடியாடும் பக்தர்கள் உள்ளம் கொண்டார். கண்ணினை மூன்றும் கொண்டார் காஞ்சி மாநகர் தன்னுள்ளால். எண்ணினை எண்ண வைத்தார் இலங்கு மேற்றளியனாரே என்று அப்பர் பெருமான் பாடுகிறார். பிற்காலத்தில் வந்த சுந்தரர் நானேல் உன்னடியே நினைந்தேன், நினைதலுமே ஊன் நேர் இவ்வுடலம் புகுந்தாய், என் சுடரே தேனே இன்னமுதே திருமேற்றளி உறையும் கோனே உன்னையல்லால் குளிர்ந்து ஏத்த மாட்டேனே என்று பாடி கழிக்கிறார். இந்த பெருமானை தான் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுந்தரருக்கு வலக்கண்ணில் பார்வை கிட்டியதும் சாக்கிய நாயனாருக்கு அருள் பாலித்ததுமான சம்பவங்கள் நினைவில் எழுந்தன. அபிஷேகம் நிறைந்து பூரண அலங்காரத்தில் காட்சி தரும் பெருமானை தரிசிக்கிறோம். வஸ்திரம் தரித்து மலர் மாலைகள் சூடி நாகாபரணனாக காட்சியளிக்கிறார் மேற்றளிநாதர். லிங்க திருமேனியராக தரிசனம் கண்ட இவரை ரிஷப வாகனத்தில் தேவியுடன் தரிசிக்கிறோம். விளைச்சலுக்காக உழுவதென்னமோ எருதுதான், ஆனால் அதற்கு உணவாவது வைக்கோலும் தவிடும் தான். இது போன்றே தனக்கான தேடலாக இல்லாமல் பிறருக்காக வாழ்வை நடத்துபவர்களின் மனதில் தேவியுடன் நான் எழுந்தருள்கிறேன் என்கிற நுட்பத்தைத்தான் இந்த காட்சியின் மூலம் சிவபெருமான் உணர்த்துவதாக தோன்றுகிறது. இத்தகைய உயர்ந்த மனோபாவம்தான் மேற்றளீஸ்வரரின் அருளுக்கு நம்மை உரியவராக்கும். அந்த முனைப்போடு மனமொன்று சொல்வோம், ஓம் நமச்சிவாய. நம் குரலுக்காகவே காஞ்சியில் கோவில் கொண்டிருக்கிறார் மேற்றளீஸ்வரர்.